لك نا ينا برا نوريا அவ கூட இருக்குறது அவன காபத்ரா உன்னை தேடுறவங்க கையில கிடைச்ச அவன கொன்னுடுவாங்கடா அவ என் புள்ளடா அவட எப்படிடா நான் ஆபத்துல ஓடுவேன் நீங்க போய் என்னதேலும் கழிச்சிட்டு வா இல்ல வெச்சப்பில்ல வெச்சப்பண்டோ நான் ചോദിച്ചില്ലല്ലോ போய் கழிச்சிட்டு வா நான் போலீஸ்ட்ட போய் சரண்டர் ஆக போறடா என்னடா சொல்ற எனக்கு இப்ப அதான் சரியின் படுது நான் இன்னைக்கு ஒண்ணுனா என் குடும்பத்தை தேடி அவங்க வருவானுங்க நான் போய் அந்த எஸ்ஐட்ட சரண்டர் ஆக போறேன் லாரி ஆண்ட வேற வழி இல்லையா இப்ப அதான்டா கரெக்ட் நீ கொஞ்சம் ரைட்ல போய் நில்லு நான் வெளியே வந்த உடனே அங்க ஆளுங்க எல்லாம் களைவாங்க நீ நேரம் பார்த்து ஆண்டு மாதிரி ஓடிடு டேய் ஊர் பக்கமே போயிடாத கொஞ்ச நாளைக்கு வேற எங்கேயாச்சும் இரு போலீஸ் தேடும் வாடா நீ வண்டி எடுத்து கிழக்கங்காட்டிலோட்டு கேட்டு எனக்கு சிலப்போ அவிட ஒரு பிரியாணி கிடைக்கும் நீ அதை எடுத்துட்டு வா நான் ஜெயிலிருந்து தப்பிச்சு திருந்திடலாம் ஒன்றும் இல்லை அதே திருட்டு வேலையை நான் வேற ஊரில் போய் செஞ்சிட்டு இருந்தேன் ஒரு ராத்திரி பாண்டிச்சேரியில் ஒரு இருட்டான ரோடு எப்படியும் அரை கிலோமீட்டருக்கு தெரு லைட்டு கூட இல்லை கண்டிப்பாக தனியாக போகிறதுக்கு ரொம்ப பயமான இடம் ஸ்கூட்டரில் ஒரு வயசான புருஷன் பொண்டாட்டி வயசானா ரொம்ப கிடையாது அவருக்கு ஒரு 50 கிட்ட இருக்கும் அந்த அம்மாவுக்கும் அதை ஒட்டி தான் இருக்கும் நான் எப்பவும் போல் நடுவில் நிப்பாட்டி கத்தியை காட்டின உடனே அந்த பொம்பளை நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்துருச்சு அப்போ அந்த ஆள் இந்த பர்ஸை என் கையில் கொடுத்து எப்படியாவது அவன் பொண்டாட்டியை காப்பாற்ற சொல்லி கெஞ்சினான் நானும் இதை வாங்கினேன் அவன் மேலே பரிதாபப்பட்டு அவன் ஸ்கூட்டர்லேயே போய் ஒரு ஆட்டோ பிடிச்சின்னு வந்தேன் அந்த ஆட்டோவில் ஏற்றி அவங்கள ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சி விட்டேன் அதுக்கப்புறம் அவங்க என்னன்னாங்கிறது எனக்கு இதுவரைக்கும் தெரியல ஆனால் இந்த பர்ஸ் மட்டும் என்கிட்டே இருந்துருச்சு இந்த பர்ஸுக்குள்ளே ஒரு 3000 காசு கொஞ்சம் சில்லறை 2 ₹1 ஸ்டாம்பு அந்த ஆளோட டூப்ளிகேட் லைசன்ஸ் ஒன்று அதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன குடும்ப ஃபோட்டோ அந்த படத்தில் அவர் அந்த அம்மா ரெண்டு சின்ன பிள்ளைங்க அந்த படத்தில் இருக்கிற மாதிரியே எனக்கும் ஒரு குடும்ப ஃபோட்டோ இருக்கணும்னு ஆசை வந்துச்சு அதிலிருந்து என் குடும்பத்தை மதிக்க ஆரம்பித்தேன் என் குடும்பமும் இந்த மாதிரி ஆச்சா இல்லையான்னு அடிக்கடி நான் இந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்து எவ்வளோ பணம் கஷ்டம் வந்தாலும் சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் நான் இதிலேருந்து ஒரு பைசா தொட்டது கிடையாது இதனாலே ஆண்டுக்கும் எனக்கு நிறைய தடவை சண்டை வந்திருக்கு இன்றைக்கி மத்தியானம் உங்களை ஏற்றுறதுக்கு முன்னாடி கூட எனக்கு அவனுக்கும் ஒரே சண்டை இது எனக்கு எவ்வளோ முக்கியங்கிறது அவனுக்கு புரியவே புரியாது தம்பி இதை எடுக்கிறதுக்காக தான் நான் லாரிக்கே திரும்பி போனேன் தப்பிக்காமல் இது இனிமேல் உண்டு அவனு எப்படியும் என்கிட்டருந்து இதை பிடிங்கிடுவானுங்க அது மட்டும் இல்லை இதோட மதிப்பு என்னங்கிறது உனக்கு தெரியும்னு நான் நம்புகிறேன் நீ சொன்ன அழகான சாதா வாழ்க்கைக்கான அடையாளம் இது உயிர் தான் பொமேரிய நாயாக இருந்தாலும் சரி அது துரத்தில் சிறுத்தையாக இருந்தாலும் சரி ரெண்டுமே உயிர் தான் வெறும் உயிர் மட்டும் போதுமா அது வாழ்க்கையாக மாறலன்னு அந்த கர்மத்தை வச்சு என்ன செய்கிறது பட்டுன்னு போயிடும் உயிர் வாழ்க்கையாக மாறுற வாய்ப்பு ஒரு ட்ரிப்பு தான் வரும் 50-60 வாட்டிலாம் வராது எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் பயமே இல்லாமல் யாராலையும் வாழ முடியாது தெளிவா அது செத்துடுவோங்கிற பயமா இல்லை வேண்டியபடி வாழ முடியாமல் போயிடுமோங்கிற பயமா எனக்கு இந்த கதையை கேட்டப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு கடைசி வரைக்கும் இப்படியே தப்பிச்சு ஓட்டே இருக்க முடியாது போல இருக்கு ஓடுற பாதையில் ஏதோ ஒரு இடத்துல தாண்டவே முடியாத அளவுக்கு ஒரு சோகம் வந்துடும் அப்போ நம்மளை துரத்துற மிருகத்துக்கு எதுக்கு நம்ம நின்று தான் ஆகணும் உள்ளுக்குல பயம் இருக்கோ தைரியம் இருக்கோ அது பிரச்சனை இல்லை ஆனா அந்த மிருகம் மட்டும் எதுக்கு வந்து நிற்கும் நிறைய பேர் அதை வாழ்க்கையில் எதுக்கு பயந்து விழுந்துடுவாங்க
அந்த மிருகம் நமக்குள்ள கூட இருக்கலாம். உண்மையிலே அது நம்ம கண்ணுக்கு தெரியணும் கூட அவசியம் இல்லை. Ha 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 ha!